உலகெங்கும் பரவலும் என திறமை சாம்பாக்குள்ள வேலையில் பெருங்குடி ரத்த சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி உறவுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெல்டா பெரியவர் என்று நம்முடைய மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய மாவீரன் கபிரியல் சாம்பவர் அவரை பற்றி நம்ம இந்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் சிங்கனா அது நம்முடைய அண்ணன் மாவீரன் மனுமணி சங்கர் சாம்பவர். அதே மாதிரி ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் பெரியவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேறு யாரும் இல்லை, அவரும் நம்முடைய சாம்பவர் சமுதாயத்தை சேர்ந்த கபிரியல் சாம்பவர் தான். அவரை வந்து நம்மளுடைய மக்கள் பெரியவர் என்று இப்போ வரைக்கும் பாசத்தோடு அழைக்கிறாங்க. அவரை பற்றி அந்த வீடியோக்களில் முழுசாக பார்க்க போகிறோம். அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆரோக்கியநாதபுரம் என்கிற ஊரில் பிறந்தார். அவருடைய தகுந்த பேர் பார்த்திங்கன்னா தேவசகாயம். அவருடைய பிறந்த தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14, 1966. அவரோட கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர், 4 பெண்கள், 3 ஆண்கள். இதில் கபிரியல் சாம்பவர் பார்த்திங்கன்னா 5வது நபராக பிறக்கிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த டெல்டாவையும் நம்முடைய சாம்பவர்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்தது. மாவீரன் கபிரியல் சாம்பவர் அவர்களுடைய துணைவியார் பெயர் பார்த்திங்கன்னா லாரன்ஸ். தற்போது மாவீரன் கபிரியல் சாம்பவர் அவர்கள் இரட்டை அயல் தண்டனை பெற்று புழல் சிறையில் உள்ளார். கூடிய விரைவில் மாவீரன் கபிரியல் சாம்பவர் நம் மக்களுக்காக மீண்டும் போராட வருவார். நன்றி, வணக்கம்.